ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை காலங்கள் துரோகத்தை மட்டும்தானே நீ பார்த்திருக்கிறாய்? துரோகம் என்ற வார்த்தைகளை மட்டும்தானே உன் செவிகளில் கேட்டிருக்கிறாய்? எங்கு திரும்பினாலும் துரோகம், துரோகம், வலி, வேதனை என்று உன்னையே நீ மறுத்து போய்விட்டாயல்லவா? மனதின் வழியை பொறுத்து பொறுத்து உன் வாழ்க்கையையே நீ வெறுத்து போய்விட்டாயல்லவா? தங்கமே, வேதனைகளையும் சோதனைகளையும் துரோகத்தையுமே பார்த்த உனக்கு உண்மையான உறவை நான் அடையாளம் காட்ட வந்திருக்கிறேன். இதை முழுமையாக கேளேன் பிள்ளையே. துரோகத்தை மட்டுமே பார்த்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிய உனக்கு இன்று உண்மையான உறவு என்றால் என்ன? அந்த உறவுக்கு அர்த்தம் என்ன? அந்த அர்த்தத்துடன் உன்னுடன் சேர்ந்து வாழும் உறவு யார் என்று நான் சொல்லப் போகிறேன். செல்லமே, வாழ்க்கையை மட்டும் வெறுத்து விடாதே. ஒருமுறை வாழும் இந்த வாழ்க்கையை யாரேனும் ஒருவரை நல்லவர்களாக அருகில் வைத்து கொண்டு நிம்மதியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். நாலு பேர் கெட்டவர்களை அருகில் வைத்துக் கொள்வதை தவித்து நல்லவராக ஒருவர் உன்னுடன் இருந்தாலே போதுமான ஒன்றாகும். தங்கமே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்த உன் அருகில் இருந்தும் உன் கண்களுக்கு தெரியாத ஒரு உறவை உனக்கு நான் இப்போது அடையாளம் காட்டப் போகிறேன். செல்லமே, பல பேர் இங்கே நீ வாழக்கூடாது என்றும் உன் கண்ணீரை கண்டு அவர்கள் ஆனந்த கண்ணீர் விடுவதாகவும் இருந்தாலும் உன் அருகில் இருந்து கொண்டு உன் வேதனையை தன் வேதனையாக்கி உன்னுடைய வருத்தத்தை தன் வருத்தமாக்கி உனக்காக இங்கே அழுது கொண்டிருக்கும் ஒரு உறவை உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகிறேன். இதுதான் வாழ்க்கையா என்று வெறுத்து போன உனக்கு இதுவும் வாழ்க்கையா என்று நீ வியந்து வாழும் அளவு ஒரு வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். இத்தனை நாள் இந்த மனிதர்களை பார்த்து இவர்களெல்லாம் உறவா என்று வெறுத்து சொன்ன உன்வாயால் இவரும் என் உறவா என்று வியந்து சொல்லப் போகிறாய். அப்படிப்பட்ட உறவு உன் அருகில் இருந்தும் இத்தனை காலம் நீ அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டாய் என் செல்லமே. அந்த உண்மையான உறவு அமைதியாக உன் அருகில் இருந்து அமைதியாக கண்ணீர் விட்டு உன் வேதனையை கண்டு துவண்டு போயிருந்தது. சத்தமில்லாமல் அன்பை மனதிற்குள் வைத்து பூட்டிக் கொண்டு உன்னுடைய உறவுக்காக காத்திருந்தது இந்த உண்மையான உறவு. செல்லமே, இப்போதாவது அந்த உண்மையான உறவை நீ புரிந்து கொள்வாயா என் தங்கமே? உன் அருகில் இருந்தும் அதை அடையாளம் கண்டுகொள்ளாமல் நான்கு பேரோடு ஐந்து பேராக விட்டு விட்டேயா என் செல்லமே? இப்போது தனி ஒரு உருவமாக, தனி ஒரு உண்மையான உறவாக நிற்கும் அந்த உறவை இப்போதாவது நீ கண்டுகொள்வாயா என் செல்லமே? எப்போதும் யார் நல்லவர், யார் கெட்டவர் என்று எப்படி சாயப்பா கண்டுகொள்வது என்று இனியும் நீ கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை எந்த பாதையில் போகும் என்று என்னால் சொல்ல முடியாது. என் குழந்தை, நீ அறிவாளி பிள்ளை என்று இன்னும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் அளவு உன் அருகில் இருக்கும் உண்மையான உறவை நீ கண்டுபிடிக்கிறாயா என்று உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டிருக்கப் போகிறேன். செல்லமே, இனி நேரமில்லை. பாதி தூரம் கடந்து வேதனையோடு வந்துவிட்டாய். இனி மீதி இருக்கும் வாழ்க்கையாவது நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு நீயும் உறுதுணையாக இருந்தால் மட்டுமே இது நடக்கும். விழிப்புடன் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். யாரை இழுத்து குழியில் போடலாம் என்று எண்ணியிருக்கும் நபர்களுக்கிடையே நீ விழிப்புடன் இருக்க வேண்டும், முழித்து கொண்டு இருக்க வேண்டும். கண்களை மூடிவிட்டு யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் இருந்தால் புதை குழியில் தள்ளிவிடுவார்களின் தங்கமே. சற்று முழித்துக்கொள். தைரியத்தோடு எழுந்து நின்று எதையும் போராடும் எண்ணத்தை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கை வேறு வழியில் நிம்மதியோடு செல்லும்.
அந்த உறவை கண்டுபிடித்துவிட்டு உன் சாயப்பாவிடம் சொல், உனக்காக நான் காத்திருக்கிறேன் உன் வார்த்தைகளுக்காக. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம், நன்றி.